யார் உறவாக இருப்பது என்று அண்மையில் பார்த்தாக தெரியும். அண்மையில் கேளு விளையாட்டு நடந்ததில்ல, நிகழ்ச்சி நடந்ததில்ல, அப்போ யார் வந்தா? பிரதமர் தானே அழைச்சாங்க, அத்தனை கம்பளம் போட்டு விளைச்சாங்கல்ல, அப்போ கோ பேக் மோடினாங்க, இப்போ வெல்கம் மோடிங்கிறாங்க. இதுதான் ரகசிய உடன்பாடு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன், நாங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பொழுது, காவிரி நதி பிரச்சனை வந்த பொழுது, 22 நாட்கள் எங்களுடைய நாடாளுமன்ற மக்களுடைய குரலை, விவசாயிகளுடைய குரலை, நாட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒழித்து 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் ஒத்தி வைத்து சாதனை பெற்று வரலாறை நாங்கள் படுத்தமோ, அதுதான் எங்களுடைய இது. அதே மாதிரி நமக்கு தீங்கு விளைக்கின்ற பொழுது அவதூறு வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க? நான் வந்து சட்டமன்றத்தில் பேசின பிறகுதான் 2 நாளைக்கு மிந்தி நீர்வளத்துறை அமைச்சர் உச்ச நீதிமன்றம் போகிறார். இதுவரைக்கும் ஏதாவது பேசினாரா? இது எதற்காக சொல்லிட்டேன் சொன்னால், இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைய அரசாங்கம். வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுகிறார்கள், அவர்களுக்கு என்ன அதிகாரம் வேண்டும் என்பதை தான் பார்க்கின்றார்கள். ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சிறிதளவும் கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இருபெரும் தலைவர்கள் வழியிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நாட்டு மக்கள் தான் எங்களுடைய எஜமானர்கள், அவர்களுக்காகத்தான் நாங்கள் உழைக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற செய்து, கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெற செய்கின்ற பொழுது இங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை, அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும். சார், தமிழ்நாட்டில் இந்த மக்களவை தேர்தலில் ஒரு 3 முனை போட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிரதான எதிர்க்கட்சி நாங்கள் நினைக்கிறோமோ போகிறோமோ, அது எப்படி எத்தனை முனை போட்டின்னு அது தேர்தல் வந்தத்தானே தெரியும். ஒருத்தரும் கிடையாது, மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்க தயாராகிவிட்டார்கள். களத்தில் எதிரி இல்லை என்பது தெளிவுபடுத்துகிறேன். அதாவது லட்சக்கணக்கில் முத நீட்டு ரத்து செய்வோம், ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு, இரட்டை நிலைப்பாடு தான் திமுகவுடைய நிலைப்பாடு என்று வெட்டு வெளிச்சமாகிவிட்டது. அதற்கு பிறகு நான் சொன்னேன், நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்து முதல் கையெழுத்துனாங்க, அது போயிட்டு. அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இன்ன வரதே ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது ஒரு கையெழுத்தில் ரத்து செய்கிறோன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான கையெழுத்தை வாங்கினாங்க, ஊர் பூரா வாங்கினாங்க, அவருடைய கூட்டணி கட்சி தலைவிட்டு வாங்கினாங்க. அதையெல்லாம் வாங்கி ஒரு கண்ணாடி பெட்டியில் போட்டு சேலத்தில் நடந்த கூட்டம், ஏன்னா எங்கேயுமே இடமில்லை, சேலத்தை இடம் தேர்வு இடத்தை தேர்வு செய்து நாங்கள் திமுக இளைஞர் அணி மாநாட்டை நடத்தினாங்க. அந்த மாநாட்டில் வந்து அந்த நீட் தேர்வு ரத்து செய்வதற்காக வாங்கப்பட்ட படிவமெல்லாம் காட்டில் பறக்க விட்டு காலில் மிதிப்பட்டு குப்பத்தொட்டிக்கு போன காட்சியை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் தெளிவாக மக்கள் பார்த்தாங்க. இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற ரகசியம்.